ஹாய் டியர்ஸ், லஞ்சுக்கு செஞ்ச கொள்ளு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 டேபிள்ஸ்பூன் கொள்ளு ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ இது ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். கொள்ளு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 5-6 பல்லு பூண்டு, 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி நான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் வரகொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் பொன்னிறமாக ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது லைட்டாக ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம வேக வச்ச கொள்ளையும் சேர்த்துட்டு கொள்ளு தண்ணியவே கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கொள்ளு தண்ணியோடவே கலந்துக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய், சாம்பார் வடகம், வரமிளகாய், பெருங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச கொள்ளு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ரசம் நல்லா நுரக்கட்டி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆகிடும். இதை சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிட்லாம், சூப்பு மாதிரியும் குடிச்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான கொள்ளு ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.